Hi friends, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலில் தேவஸ்தானத்தோட ஈவை பொறுப்பேற்றதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, அதை வந்து களத்தில் நம்ம தரிசனத்துக்கு போகணும். அங்கே நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட நான் தெரிவிக்க விருப்பப்படுறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தொடர்ந்து தெரியும் திருமலை திருப்பதி கோயில் என்னென்ன மாற்றங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதை லைவாக பார்க்கும்போது எப்படி இருக்குது, எத்தனை மணிக்கு இலவச தர்ஷன் டிக்கெட் தராங்க, எத்தனை மணிக்கு அது கரெக்டாக லைனில் நிற்க வைக்கிறாங்க என்ற டீட்டெயில், அது மட்டும் இல்லாமல் இலவச தரிசனத்துக்கு போகும்போது உணவு தராங்களா, பால் தராங்களா, அன்னதாசனம் அன்னப்பிரசாதம் எப்படி இருக்குது, லட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது என்ற எல்லாத்தை பற்றியும் ஏ டு இசட் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஜூலை மந்த்துக்கு உண்டான விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது தரிசனத்துக்கு போனீங்கன்னா உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலில் ஃபஸ்ட்டு வராகசாமி டெம்பிள்லேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். திருமலை திருப்பதி கோயிலுடைய வராகசாமி டெம்பிளில் தரிசனம் பார்க்கணும் நீண்ட நாளாக எனக்கு ஒரு ஆசை. அதனால் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, அதான் உண்மை. நான் குளத்தில் முங்கிட்டு அதன் பின்பு வராகசாமி டெம்பிளுக்கு போனேன். வராகசாமி கோயிலுக்கு ஒரு 15-20 நிமிடத்துக்குள்ளே நான் வராகசாமியை தரிசனம் பார்த்துட்டேன். மிக அருமையான தரிசனம் வராகசாமியை. திருமலை திருப்பதி கோயிலுக்கு போகிறவங்க யாருமே வராகசாமியை மிஸ் பண்ணிடாதீங்க என்ற கோரிக்கையை தான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க போகிறேன். ஒரு அற்புதமான கோயில், எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, காத்திருந்து தரிசனம் பார்த்துட்டு வாங்க என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். இந்த தெரியாதவங்களுக்காக இந்த இடத்த சொல்கிறேன். அன்னப்பிரசாதம் சென்டர் ஆப்போசிட்டில் இந்த கோயில் இருக்குது என்ற விஷயத்தை தெரிவிச்சு இந்த வீடியோவில் நம்ம காட்டுறதும் அந்த கோயில் தான் என்றதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சிக்க விருப்பப்படுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இலவச தரிசன டிக்கெட்லேருந்தே ஆரம்பிப்போம். நான் இலவச தரிசன டிக்கெட் வாங்குறதுக்காக என்னோடய பிளானே தான் இலவச தரிசன டிக்கெட்டுக்கு நான் விஷ்ணுவாசம் ரெஃபர் பண்ணுவேன். எப்பயுமே விஷ்ணுவாசம், நான் ட்ரெயினில் போனால் விஷ்ணுவாசம் எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் விஷ்ணுவாசம் ரெஃபர் பண்ணேன். விஷ்ணுவாசத்துக்கு நான் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 மணி. 10:30 மணிக்கு நான் போகும்போது அங்கங்கே திட்டு பக்தர்கள் உட்காந்துருந்தாங்க. எனக்கு எக்ஸாக்டாக எங்கே லைன் ஸ்டார்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். ரெகுலராக வீடியோ போகிற நமக்கு தெரியும். நிறைய பேர் தெரியாமல் கலைஞ்சி கிளைஞ்சி மேலே கீழே இருந்தாங்க. போலீஸ்காரங்க எல்லோரையும் டைவெர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. உள்ளே போங்க டைவெர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு 11:30 மணி ஆச்சு. கியூவில் என்னை திறந்து விட்டு உள்ளே போங்கன்னாங்க. பாதி பேர் உள்ளே அமுச்சிட்டு தான், பாதி பேர் உள்ளே விஷ்ணுவாசத்து உள்ளே அமுச்சிட்டாங்க, மீதி பேர் திறந்து விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. நான் ஒரு 15வது ஆளாக நான் லைனில் உள்ளே போயிட்டேன். நான் உள்ள லைனில் போகும்போது 11:30 மணி, டிக்கெட் தொடங்கிய நேரம் அதிகாலை இரண்டு மணிக்கு தான் இலவச தரிசன டிக்கெட் தராங்க. இலவச தரிசன டிக்கெட் தருவது ஸ்டார்ட் செய்யும் நேரம் 2 மணின்றதில் எந்த மாற்றமும் இல்லை. இது வரைக்கும் கொஞ்சம் அதிகமான கூட்டம் இருந்துட்டால் வேணால் ஒரு மணிக்கு தராங்க, அவ்வளோதான். கியூ லைனில் நிற்க வைக்கிற டைம் முன்ன பின்ன மாறலாம். யார் இப்போ மதியத்துலேருந்து காத்துட்டுருக்குற கணக்கெல்லாம் கிடையாது. அந்த 11:30 மணிக்கு யார் அந்த கியூ லைனில் போய் முதல்ல நிற்கிறாங்களோ அவங்க தான் கணக்குன்றதையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தாலே போதுமானது. நீங்கள் நேராக போகும்போது ஆதார் கார்டு ஜெராக்ஸில் அப்டேட் ஆன ஃபோட்டோ இருக்கான்றத பார்த்துக்குங்க. இப்போ வந்து ரொம்ப வருஷம், இப்போ வந்து எக்ஸாம்பிள் 30 வயசு ஆகிடுச்சு. இப்போ வந்து எனக்கு பழைய ஃபோட்டோ ரொம்ப சின்ன வயசில் 10th 12th எடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அது என்னோடய மூஞ்சி ஒரு டிஃப்ரெண்ட் காட்டுது. அதனால் அடிஷ்னலாக இப்போ என்ன ப்ரூஃப் அப்டேட்டில் இருக்கீங்களோ கூடுதலாக அதை கொடுக்குற மாதிரி இருக்குன்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தீவிரமாக பார்க்குறாங்க. ஆதார் கார்டை ஜெராக்ஸை காமிச்சு இலவச தரிசன டிக்கெட்டை நான் வாங்கிட்டேன். 2 மணிக்கு திறந்தாங்க, 2:15 டிக்கெட்டே நான் வாங்கிட்டேன். அதில் எந்த வித கஷ்டமும் இல்லை, ஓகேங்களா. அதை தொடர்ந்து நான் கீழே ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல 6 மணிக்கு தான் நான் திருமலைக்கு பஸ் ஏறி போனேன். பஸ்ஸோடைய ரேட் இன்றைக்கி வந்து ஒரு ஆளுக்கு 90 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நார்மல் பஸ்ஸில், ஓகேங்களா. அப் அண்ட் டவுன் போகும்போது 20 ரூபா கன்செப்ஷன் கிடைக்கிது, அதாவது 160 ரூபான்ற கணக்கில் இருக்குது. இதே சீனியர் சிட்டிசனாக இருந்தால் ஒரே அப் அண்ட் டவுன் சேர்த்து எடுக்கும்போது 30 ரூபா கன்செப்ஷன் கிடைக்கிது நார்மல் பஸ்ஸுக்கு. இந்த ரேட் ஏசி பஸ்ஸாக இருந்தால்
ஒரு நபர்களுக்கு 110 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப் அண்ட் டவுன் சேர்த்து 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே ஜீப்பில் நீங்கள் போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா 110 ரூபாயிலேருந்து 130 ரூபா வரைக்கும் ஒரு ஜீப்போடைய ரேட் இருக்குது. ஒரு நபர்களுக்கு உண்டான ரேட் அப்போ மட்டும் உண்டான ரேட்டுன்றதை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். பஸ் டைமிங் காலையில் 3 முதல் 12:30 பஸ் இருந்துச்சு. 11:30 ஞாபகத்தை வச்சுங்க, லாஸ்ட் டைம் 11:30 ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமலைக்கு போன லாக்கர் ஏரியா, நம்மளுடைய லாக்கர் ஏரியா வந்து நான் எப்பயுமே யாத்திரை சதன் ஒன்றுக்கு தான் போவேன். லாக்கரை நம்ம கண்ணாடி மாரி துரைச்சி வச்சுருந்தாங்க, அவ்வளோ நீட் க்ளீனாக இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம்ஸ் முதல் கொண்டு நான் இதுக்கு முன்னாடி 3வது மாதம் போனேன், அப்போயே என் வீடியோ போய் பாருங்கள் பிளாக்ல ரெஸ்ட் ரூம் நல்லாலாம் எது நல்லாலும் சொல்லியிருந்தேன். இப்போ டிஃப்ரெண்ட் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் முதல் விட இப்போ இருக்குது. அப்படியே பல பலவனும் வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க, எங்கேயும் பெருசாக முடி இருந்த மாதிரியும் தெரியல, பெருசாக கூட்டம் இருந்த மாதிரியும் தெரியல லாக்கரில். ஆனால் ஒரு 20 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணி தான் லாக்கர் வாங்குகிற சூழ்நிலை இருந்து, லாக்கர் வாங்குகிற இடத்துல காசு கேட்கவே இல்லைன்றது தான் உண்மையான விஷயம். நான் மொட்டை அடிக்கிற இடத்துக்கு சும்மா ஜஸ்ட் நடந்து உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். மொட்டை அடிக்கிறாங்கள காசு நிறைய பேர் அவங்களாவே கொடுக்குறாங்க, இவங்க கேட்குறாங்களோ இல்லையோ அவங்களாவே அந்த டோக்கன் கொடுக்கும்போது 50 ரூபா கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி பழக்கமும் இருக்குது, நம்மளாலும் அந்த வேலையை செய்கிறாங்கன்றதை தெரிவிச்சுக்கிறேன். அதை தொடர்ந்து நான் வந்து எங்கே போனேன்னு கேட்டிங்கன்னா, நேராக சிஆர்ஓ ஆஃபீஸ் கிட்ட எக்ஸாக்டாக லைனில் நிற்க காலைல 7 மணிக்கு போனேன். சும்மா அதை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு அங்கே பார்க்க போகும்போது ஒரு நார்மலான க்ரௌடு இருந்தது. ரூம் புக்கிங் தொடர்ந்து கொடுத்தாங்க. இது எல்லாமே July 1st நடக்குது. July 1st லைனில் நிற்கிறேன், எல்லோரும் டிக்கெட் ரூம் புக்கிங் வாங்குறாங்க, எல்லாம் போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து ஏஆர்பி கவுண்டர் திருமலை சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தை எதிர்த்தாப்பில் இருக்க ஆன்லைன் ரூம் ஸ்கேனிங் பொசிஷனும் நடந்துகிட்ருக்கு. அந்த மிஷினரி மூலம் தான் நடக்குது, அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதை தொடர்ந்து கொஞ்ச நேரம் அப்படி இப்படி சுற்றிட்டு தரிசனத்துக்காக அன்னப்பிரசாதம் சாப்பிட்லாம், ஃபஸ்ட்டு நான் அன்னப்பிரசாதம் சாப்பிட்லான்னு நான் யோசித்தேன். அதுக்கு முன்னாடி போயிட்டு ஃபஸ்ட்டு குளத்தில் முங்கிடுவோன்னு, குளத்தில் கொரோனா அப்புறம் இப்போ தான் முங்குறேன், குளத்தில் முங்கிட்டு குளத்துலேருந்து பார்த்துட்டு வராகசாமி தர்ஷன் மட்டும் சொல்லிட்டேன். வராகசாமி தர்ஷன் முடிச்சுட்டு அதன் பின்பு காலை டிஃபன் சாப்பிட அன்னப்பிரசாதம் சென்டர் போனேன். நான் ரெகுலராக 2-3 தடவை அன்னப்பிரசாதத்தை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன். மினிமம் 1 தடவை அன்னப்பிரசாதம் சாப்பிடாமல் நான் திருமலையில் வந்துட்டே மாட்டேன். அன்னப்பிரசாதத்துக்குள்ளே போனேன், பொங்கல் வச்சாங்க, அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. பொங்கல் அற்புதமாக இருந்துச்சு, எந்த குறையும் எனக்கு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அன்னப்பிரசாதம் சென்டரில் குறை சொன்னதே கிடையாது, அந்தளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. திருமலைக்கு போயிட்டு அப்படியே போய் நான் ஃப்ரீ பஸ் ஏறி ஃப்ரீ தர்ஷன் லைனில் போய் இறங்கிடலான்னு பார்த்தேன். ஃப்ரீ தர்ஷன் நிற்கிறதுக்காக அந்த பஸ் ஏறத்துக்காக ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் பஸ்ஸு வரல, செம க்ரௌட் ஆகுது. ரெண்டு பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆப்போசிட் ரெண்டு பக்கம் பஸ் வந்து இந்த மாதிரி லேட்டாக வருது. அதை பயன்படுத்தி ப்ரைவேட் டாக்ஸிகள் இருக்காங்கள்ல, அவங்க ஒரு நபர்களுக்கு 50 ரூபா கேட்குறாங்க ஏறிக்க விடுறதுக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும் இருக்குது. பஸ்ஸு வருது, கொஞ்சம் டிலே ஆகுது, வந்தால் ஒரே கும்பலாக இருக்குது. அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. எலக்ட்ரிக்கல் பேருந்து அதிகமாக போகுது, டீசல் பேருந்து சொற்ப அளவில் போகுது. எலக்ட்ரிக்கல் பேருந்த திருமலைக்குள்ளே அதிகப்படுத்திட்டாங்கன்ற விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதை தொடர்ந்து இலவச தர்ஷன் கியூ லைனுக்கு நான் போகும்போது 12:00, எனக்கு கொடுத்த ஸ்லாட் 3:00. ஆனால் என் கூட வந்தவங்க 11:00 ஸ்லாட் கூட வச்சுருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி டேட் இருக்கா, அது மட்டும் தான் அவங்க பார்க்குறாங்க, உள்ளே போகலாம் அவ்வளோதான் அவங்க சொல்கிறது, ஜஸ்ட்டு அவ்வளோதான். நேராக ஃப்ரீயாக நடந்து போனேன், எந்த வெயிட்டிங் ஏரியாலும் வைக்கலை. இந்த குடோனுக்கு என்ட்ரி ஆகிற செக்கிங் பாயிண்ட்டுக்கும் லக்கேஜ் கவுண்டர் அங்கேயும் அந்த கியூ லைனில் நின்ற நேரம் மட்டும் நான் 1.5 மணி நேரம் நின்னேன். அதன் பின்பு லக்கேஜ் கவுண்டரில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு லக்கேஜ் கவுண்டரில் மட்டும் திருந்தாத ஜென்மங்களில் சேர்த்திக்கை, லக்கேஜ் கவுண்டரில் சில்லற கொடுங்க கேட்குறதுல குறையே இல்லாமல் நல்லா கேட்குறாங்க. அதை மட்டும் திருந்தவே இல்லை. அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் லக்கேஜ் கவுண்டரில் கண்டிப்பாக காசு கேட்குறாங்க. ஐயா இதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணுங்க ஐயா, அந்த லக்கேஜ் கவுண்டரில் கேட்குற காசை கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க ஐயா, அந்த இடத்துல காசு கண்டிப்பாக கேட்குறாங்க. நான் கொடுக்கல, நிறைய பேர் கொடுக்குறாங்க. அந்த லக்கேஜ் கவுண்டரில் முடிச்சுட்டு திரும்ப குடோனில் போட்டாங்க. குடோனில் ஒரு 3 மணி நேரம் வச்சாங்க. குடோனில் வந்து தரிசனம் பார்க்கறது 1 மணி நேரம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 6.5 மணி நேரம் வரைக்கும் எனக்கு அன்றைக்கி ஃப்ரீ தரிசனுக்கு சாமி தரிசனம் பார்க்காச்சு. குடோனுக்கு போகிற வழியில், அதாவது செக்கிங் பாயிண்ட்லேருந்து அந்த வெயிட்டிங் ஏரியா போகிறதுக்குள்ளே பால் கொடுத்தாங்க. 2017 எக்ஸாக்டாக தெரில, அதுக்கப்புறம் நான் டைம் தான் பால் குடித்தேன். அன்றைக்கி என்ன டேஸ்ட் தான் டேஸ்ட் இருந்தது. பால் மீண்டும் திருமலை திருப்பதி கோயிலில் பக்தர்களுக்கு விநியோகம் செய்கிறாங்க. அதை தொடர்ந்து குடோனுக்குள்ளே போனோடனே உணவு தான், உணவு எல்லாமே கிடையாது. குடோனுக்குள்ளே போய் வெளியில் பிறகு யாரும் சீண்ட மாட்டாங்க மணாலெலாம். இப்போ உணவு எல்லாருக்கும் உணவு, எல்லா குடோனில் ரம்பிடிச்சா உணவு தாங்க, ரம்பிடிச்சா உணவு தாங்க. அந்த மாதிரி நிலைமையில் சாம்பார் சாதம் கொடுத்தாங்க, அற்புதமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து தரிசனம் பார்க்குறது, கோயிலை நல்லா தரிசனம் செஞ்சேன். ஒரு நிமிடம் இந்த தான் நின்னேன், 1 நிமிடம் நின்றது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். 1 நிமிடம் நின்று தரிசனம் பார்த்தேன், அருமையான தரிசனம், ரொம்ப தரிசனம். நான் கோயிலே அந்த சுற்று வட்டார அந்த
சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வர இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொர்க்க வாசல் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட கொஞ்சம் இருந்தேன் மறைஞ்சி, ஒன்றும் யாரும் கண்டுக்காது. அந்த இடத்துலேயே அப்படியே கும்பலை உக்காந்துட்டேன். ஒன்று ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொஞ்சம் நல்ல ஒரு மன அமைதி கிடச்சிது. அதை தொடர்ந்து வெளியில் வந்தேன், லட்டு வாங்க போனேன். லட்டு வாங்குற இடத்துல எக்ஸாக்டாக சொல்லப்போனால் லட்டு வாங்குற இடத்துல ஒரு நபர்களுக்கு இப்போ கொடுக்குற லட்டு 4 லட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துறாங்க. ஒரு தரிசன டிக்கெட்டுக்கு 1 லட்டு இலவசம். அதை தவிர்த்து ஒரு நபர்களுக்கு 4 லட்டுகள் இலவசமாக 4 லட்டுகள் வழங்குறாங்க, 50 ரூபாய் லட்டு. ஓகேங்களா? கேரி பேக் வேணுனாலும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. துணி பை வேணுனாலும் வாங்கிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை, அது உங்களோட டிசிஷன். லட்டு நான் ஒரு டைமில் வீடியோவில் சொல்லியிருந்தேன், லட்டு நாங்கள் இருந்து எட்டுனு வந்தாங்க உடையவே இல்லை, கல் வேறு வச்சிங்கன்னா. இந்த லட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்குது, நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாயிருக்கு. லட்டு மஸ்ட்டு டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பழைய லட்டு டேஸ்ட் வரல, இதனால் லட்டோட டேஸ்ட் முதக்கி இப்போ எவ்வளவோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்த விருப்பப்படுறேன். சரிங்களா? அதை தொடர்ந்து திரும்பவும் கோயிலை விட்டு வெளியில் வந்து சுப்பிரபாதா, தோமாலை, அர்ச்சனை இந்த லக்கி டீ பிரதிஷ்டேஷனுக்காக போய் நின்னேன். நான் நிற்க போகும்போது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நியர்பை முடியிற நிலைமைக்கு வந்துருச்சு. அந்த டைம்கிட்ட நான் போகும்போது அப்பயே செம க்ரௌட் இருந்துச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண நம்ம செலக்ட் ஆகல, வேறு விஷயம். சுப்பிரபாதா தோமாலை அர்ச்சனைக்கு ஏஆர்பி கவுண்டர் ஆப்போசிட்லேயே முதல்ல கியூவில் நினச்சாங்க. இப்போ அப்படி அனுப்பல, திரும்பவும் கீழே இறங்கினா ரைட் சைடில் சிஆர் ஆஃபீஸில் எப்படி ஆஃப்லைன் ரூம் வாங்குறாங்களோ அதே மாதிரி ஆப்போசிட்டில், இப்போ திருமலை ரூம் புக்கிங்க்கு ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி, அதுக்கு ஆப்போசிட்டில் ஆர்ஜிதா சேவா லக்கி டிப் செலெக்ஷனுக்கு லைன் கீழே இருந்து நின்று கொஞ்சம் கொஞ்சம் பேரை மேலே அனுப்புகிறாங்க என்ற விஷயத்தையும் அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சிக்க விருப்பப்படுறேன். அதை தொடர்ந்து திரும்பவும் கோயிலை விசிட் பண்ணலான்னு நான் போனேன். லக்கேஜ் கவுண்டர் திரும்ப அப்போ தான் லக்கேஜ் வாங்க போனேன், ஏன்னா டைம் ஆகிடுச்சுன்னு வந்து நான் வேகமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்துட்டேன். அதை முடிச்சுட்டு லக்கேஜ் கவுண்டர் வாங்க போனேன். 1 ரூபாய் லக்கேஜ் கவுண்டர் ரிசீவ் வாங்குற இடத்துல இது வரைக்கும் 1 நபர் கூட காசு இருந்தால் காசு வாங்கினதா நான் பதிவு செய்யவே இல்லை. அந்த இடத்துல காசு கேட்டதாகவும் சரித்திரமும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது, அந்தளவுக்கு ஒரு இடம் தெளிவாக இருக்காங்க. அதை தொடர்ந்து திருமலையில் பக்தர்களுக்காக புதிய புதிய வசதிகள் ஏற்படுத்த தேவஸ்தானம் முயற்சி செய்கிறாங்க. அதில் ஒரு வசதியாக தங்கும் இடம், இப்போ 2 லாக்கர் ஏரியா, PSC 4 PSC 5 நினைக்கிறேன், கரெக்ட் எக்ஸாக்டாக தெரியல. 2, ஒன்று மியூசியத்துக்கு எதிர்த்தாப்பில் கட்டுறாங்க, ஒன்று அவுட்டர் கார்ட் ரோட் HP பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் 1 லாக்கர் ஏரியா கட்டுறாங்க. மொத்தம் 2 லாக்கர்கள், மிகப்பெரிய அளவில் லாக்கர்கள். மாதவ நிலையம் போயிருந்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி லாக்கர்கள், 2 லாக்கர்கள், பெரிய லாக்கர்கள் கட்டுறாங்க. இது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வசதிகளாக இருக்கும். பக்தர்கள் சிரமமின்றி லாக்கர் வாங்கிறதுக்கு மிக வசதியாக இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ எல்லாமே அங்கேயே தான், லபோதி சர்க்கிள் தாண்டி இந்த லாக்கரே கிடையாது. இந்த மியூசியத்துக்கு ஏற்றாவில் அந்த லாக்கர் வந்துருச்சுன்னா மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்தாகவே இந்த நேரத்தில் பதிவிட நான் விரும்புகிறேன். அதை தொடர்ந்து திரும்பவும் திருமலை கிட்ட போயிட்டு கொஞ்சம் ப்ரைவேட் ஹோட்டல் ஃபுட்ஸ்லாம் போனேன். ஒரு வெஜ்ஜு ரைஸ் 100 ரூபா, இந்த ரேட்டை கம்பேர் பண்ணுற வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த ரேட்டை கண்டிப்பாக குறையணும், ரேட் எல்லாமே அதிகமாக இருக்குது. ப்ரைவேட் ஹோட்டல்ஸில் இருக்கிற ரேட் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க போனோம்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸில் இருக்க MRP 40 ரூபா தான், ஆனால் 50 ரூபான்னு விற்கிறாங்க, 45 ரூபான்னு விற்கிறாங்க, 5 ரூபா கூலிங் கோசம் சில பேர் விற்கிறாங்க. அங்கெல்லாம் இங்கெல்லாம் எங்கள் ஊரெலாம் கூலிங் ரேட்லாம் கிடையாது, அந்த மாதிரி கொஞ்சம் ரேட் விற்கிறாங்க. அதை கொஞ்சம் பார்த்து சரி செஞ்சால் நல்லா இருக்கும். அதை தொடர்ந்து அலிபிரி செக் போஸ்ட் விஷயத்த மறந்துட்டேன். அலிபிரி செக் போஸ்ட்டில் கூட்டம் இல்லை, பிளாஸ்டிக் எதுவும் செக் பண்ணுவது இல்லை. பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு ஆள் நிறைய வச்சுருந்தா மட்டும் போட சொல்கிறாங்க, மற்றபடி பிளாஸ்டிக் இதில் எந்த பிரச்சனையும் பெருசாக ஒன்றும் தீவிரமாக செக் பண்ண மாதிரி எனக்கு அங்கே எதுவும் தெரியலை என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இலவச தரிசனத்துக்கே July 1st 6 மணிலிருந்து 7 மணி நேரம் தான் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு நிறைய பேர் நம்ம சந்தித்தோம். அதில் குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீண்ட நேரம் நானும் ஃபேஸ் பண்ணது, நீண்ட நேரம் நிற்க வைக்கிறாங்க. இப்போ நானே 1.5 மணி நேரம் நின்னான்னு சொல்கிறேன், அந்த நிற்க வைக்கிற நேரத்தை தவிர்த்துட்டாலே போதும். குடோனில் இன்னொரு கூடுதலாக ஒரு 1 மணி நேரம் நிற்க வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. குடோனில் 1 மணி நேரம் தங்க வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பக்தர்களை இந்த மாதிரி நிற்க வச்சு அனுப்பாதீங்க. இன்னொரு கோரிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இலவச தர்ஷன் டிக்கெட்டாக இருக்கட்டும், இலவச தரிசனாக இருக்கட்டும், அவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போய் விசாரித்த வரைக்கும் மொத்தமாக திறந்துடுறாங்க. 5 குடோன், 6 குடோன், 10 குடோன் மொத்தமாக திறந்து விட்டுடுறாங்க. அப்படி திறக்காமல் ஒரு 2 குடோனாக 2 குடோனாக திறந்து விட்டாங்கன்னா கொஞ்சம் பக்தர்கள் நெரிசல் இல்லாமல் தரிசனம் பார்க்க போகலாம் என்ற விஷயத்தை குறிப்பிட்டுறாங்க. மொத்தமாக 10 குடோனி திறந்து விட்டாங்க, இலவச தரிசனம் கேள்விக்கும்போது 10 குடோன் வந்தது, 10 குடோனி அட் அ டைம் திறந்து விட்டாங்க.
நெருக்கி பிழிஞ்சு ஜூஸ் பிழிஞ்சு சக்கையை பிழிஞ்சு எடுத்துடுறாங்க, அது எல்லாரையும் பிழிஞ்சு எடுத்துடுறாங்க. அந்த பிரச்சனைகள் மட்டும் இருக்குது, அதையும் தேவஸ்தானம் கொஞ்சம் முன்னின்று இதெல்லாம் சரி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் என்ற கோரிக்கையும் அந்த நேரத்தில் நான் முன்வைக்கிறேன். என்னுடைய குற்றச்சாட்டு லக்கேஜ் கவுண்டர் கொடுக்குற இடத்துல காசு கேட்குறாங்க. ரெண்டாவது, இந்த டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு அந்த ரேட்டை வந்து நிர்ணயம் பண்ணுங்கன்றது தான் என்னோடய கோரிக்கையாக வைக்கிறேன். அதை தொடர்ந்து டிடிடியோட ப்ராடக்ட்ஸ் தொடர்ந்து சேலில் இருக்க வத்தி, அகர்வத்தி, அற்புதமான வத்தி, திருமலை திருப்பதி கோயிலுக்கு போகிறவங்க அந்த அகர்வத்திகளை கண்டிப்பாக வாங்குங்க 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 என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். அதை தொடர்ந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இப்போ ஒரு புதிய நடைமுறை கொண்டு வரதுக்கு முயல்கிறாங்க. அது நல்லா வரையறுக்கக்கூடிய முடிவு தான். அது என்ன முடிவு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஒரு ஆள் ஆன்லைனில் புக் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய நம்பர் எல்லாத்தையும் நம்ம மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி அந்த நேம் கொண்டு, இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போது ஒரு ஆளுடைய ஆதார் கார்டு நம்பர் போட்டாலே அவங்களோட ஃபுல் டீட்டெயில் வந்துடுது, அவ்வளோதான். ஒரு ஆள் ஒரு டிக்கெட் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். மொதல் ஒரு ஆள் இப்போ ஒரு டிக்கெட், நான் எக்ஸாம்பிள் ஒரு 300 தரிசன டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணலாம், நான் ஒரு அங்கப்பிரதேசன் டோக்கன் ஆன்லைனில் புக் பண்ணலாம், ஒன்று ஒன்று நான் ஒரு 500 ரூபாய் விக்சல் சேவாவோ ஆர்ஜித சேவா டிக்கெட்டை நான் ஒன்று புக் பண்ணலாம். அதை தவிர்த்து திருப்பதியில் கொடுக்கும் இலவச தரிசன டிக்கெட்டையும் நான் புக் பண்ணலாம். இந்த 4 டிக்கெட்டும் ஒரு நபருக்கு நான் இப்போ புக் பண்ணுற நிலைமையில் ஆதார் கார்டு வச்சே இருக்குது. ஆனால் இவங்க இந்த சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஏதாவது ஒன்று மட்டும்தான் புக் பண்ண முடியும். அந்த ஆதார் சிஸ்டமேட்டிக் உள்ளே வந்துருச்சுட்டாங்களே, ஆன்லைனில் நம்பர் என்ட்ரி ஆனாலே ஒரே ஒரு டிக்கெட், 300 ரூபானா 300 ரூபா முடிஞ்சிச்சு, 500 ரூபானா 500 ரூபா முடிஞ்சிச்சு, இலவசர்ஸ்னால் இலவசன் அதோடு முடிஞ்சிடும். அதை அந்த மாதிரி லிங்க் நெட்ஒர்க்கில் கொண்டு வராங்க. எதனால் கொண்டு வராங்கன்னா, இப்போ விபரம் தெரிஞ்சேன்னா நான் ஆனந்த தரிசனம் பார்க்குறேன், விபரம் தெரியாத பக்தர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்கன்ற காரணத்தினால தேவஸ்தானம் இப்போ இந்த முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இந்த முயற்சி வெற்றி கொடுக்குமானில் நிறைய பக்தர்கள், இப்போ 4 தரிசனம் நான் பார்க்குறேன்னா என்னை தள்ளி விட்டால் 3 தரிசனம், நான் 1 தரிசனம் 3 தரிசனம் புதிய பக்தர்கள் பார்க்குறதுக்கு வழிவகை செய்ய மாட்டதுனால தேவஸ்தானம் இந்த முயற்சிகளை எடுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம அந்த ஊருக்கு போன டைமில் நடந்த விஷயம். அதை தொடர்ந்து தேவஸ்தானத்தில் ஈவோ அவர்கள் தொடர்ந்து ஃபீல்டு ஒர்க், நாங்கள் லைவாக பார்த்தேன், தொடர்ந்து ஃபீல்டு ஒர்க்கில் இருக்காங்க. நிறைய மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க, மீட்டிங்கை பார்க்குறாங்க, போகிறாங்க வராங்க, இந்த எல்லா வேலையும் தொடர்ந்து தேவஸ்தானத்தில் ஈவோ அவர்கள் இறங்கி களத்தில் களப்பணி செய்கிறாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அங்கே நான் பேசும்போது கிடைச்ச தகவல் இது, திருப்பதியில் இருக்க மக்களுக்கு தரிசனத்துக்காக ஒரு நாள் ஒதுக்கலாம்னு அந்த ஊர் எம்எல்ஏ பேசியிருக்காங்களாம். அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒதுக்கிறதா கேட்கலான்னு இருக்கோம். டிடிடியோட போர்டு ஃபார்ம் ஆகட்டும், ஃபார்ம் ஆன பின்பு நமக்குன்னு இந்த மாதிரி நம்ம பண்ணலான்ற மாதிரி விஷயத்த கேட்கலான்னு இருக்காங்கன்ற தகவல் நமக்கு கிடைச்சிது. அது உண்மையாக கூட இருக்கலாம், மேபி இருக்கிறது வாய்ப்புகள், அங்கே இருக்க மக்கள் சொன்னது தான் நமக்கு தெரியும். இதனாலே தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுட்டு வரேன். அந்த சேனலோடைய அப்டேட்லாம் இருக்கணுன்றதுக்கோசமே தெலுங்கு கற்றுட்டு வரேன். இன்றைக்கி இருக்க நிலைமைப்படி காலை 2 மணிக்கு டோக்கன் கொடுத்தாங்கன்னா 6-7 மணிக்கு டோக்கன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரீவாரி மெட்டில் காலை 6 மணிக்கு டோக்கன் கொடுத்தாங்கன்னா மதியம் வரைக்கும் ஒரு சில நேரம் இருக்குது, ஒரு சில நேரத்தில் 11-12 மணி டிக்கெட் இருக்குது ஸ்ரீவாரி மெட்டில் என்ற விஷயத்தையும் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவிட விரும்புகிறேன். அதை தொடர்ந்து திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு முக்கியமான தகவலாக நான் சொல்வது என்னவென்றால், அலிப்பிரி நடைபாதையில் போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளை கேர்ஃபுல்லாக வச்சுக்கிங்க. அலிப்பிரி நடைபாதை காலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். அலிப்பிரி நடைபாதையில் எங்கேயும் இலவச தரிசன டிக்கெட் மட்டும்தான் தராங்க. அலிப்பிரி நடைபாதை என்ட்ரன்ஸில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான். திவ்ய தரிசன டிக்கெட் என்பதை அலிப்பிரி நடைபாதையில் தரது கிடையாது. அலிப்பிரி நடைபாதையில் காலை 5 மணி முதல் மதியம் 2 மணி வரை தான். 12 வயது கீழே உள்ள குழந்தைகள் நடைபாதை வழியாக செல்றதுக்கு உண்டான அனுமதி என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரி மெட்டில் திவ்ய தர்ஷன் டிக்கெட் கொடுத்திருந்தாலும் திவ்ய தரிசனத்துக்கு என்று சிறப்பான லைன் உதவி ஏற்படுத்தாத காரணத்தினால இலவச தரிசன டிக்கெட் கியூ லைன்லேயே தான் அனுப்பிவிடுறாங்க. ஆனால் ஸ்ரீவாரி மெட்டில் வாங்குகிற இலவச தரிசன திவ்ய தரிசன டிக்கெட்டை வாங்கி நீங்கள் 1200 அப்படி கேட்டில் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவிட விரும்புகிறேன். அதை தொடர்ந்து திருமலை காட் ரோட்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் மட்டும்தான், நிறைய முக்கியமான டேர்னிங்கில் மட்டும்தான் சேஃப்டி கட்டை கட்டியிருப்பாங்க, சைடில் காங்கிரீட் கட்டை கட்டுவாங்கள்ல, அந்த பிரச்சனை வச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த லேண்ட்ஸ்கோப் நடந்ததுலேருந்தே நிறைய மாற்றங்கள் செய்கிறாங்க. சுற்றி காட் ரோட் ஃபுல்லாமே மேலே வரைக்குமே சுற்றி இல்லை, அந்த மலைப்பகுதியில் சுற்றி காங்கிரீட் போட்டுட்டு நடுவில் கம்பி வேலி கொடுத்துட்றாங்க. அதை தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் பாறை சரிகிற மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் இரும்பு மெஷை வச்சு அதை தடுக்கிறதுக்கு உண்டான வேலை, ரொம்ப மண்ணாக இருந்தால் அதை கலவையை பூசி டைட் பண்ணுற வேலை, இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய மும்முரமாக நடந்துகிட்ருக்குன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கான முக்கிய தகவல் அனைத்தும் டெம்பிள் அப்டேட் சேனல் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம்.
தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பெரிதாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.